ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புலி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் GIS அண்ட் ரிமோட் சென்சிங் அண்ட் மோர். மேக்ஸ் ஹேர் கிளினிக், இந்தியாஸ் லீடிங் ஹேர் ரீக்ரோத் எக்ஸ்பர்ட்ஸ். முருகர் மீதான அந்த அன்பும் சரி, முருகர் மீதான பக்தியும் சரி, இந்த காலத்துல இருக்க எல்லார்கிட்டயுமே ரொம்ப அதிகரிச்சிருக்கு சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கலியுகம் நடக்குது. அந்த கலியுகத்துல வந்து இருக்கக்கூடிய மனிதர்களுடைய கர்ம விடைகளை போக்குவதற்காக முருக யுகம் தோன்றியிருக்கிறார். முருகா என்று ஒரு தரம் சொன்னால் மத நாமங்களை 1 கோடி முறை ஜபித்த பலன் கிடைக்கும் என்று அப்பவும் முருகா 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 என்னுடைய கையை வந்து என்னுடைய கணவன் துண்டிச்சுட்டானேன்ட்டு அப்படின்ட்டு முருகா முருகான்ட்டு மேலே பார்த்து சொல்லும் பொழுது முருகப்பெருமான் மயில் மீது ஏறி வந்து அந்த துண்டித்த கையையும் ஒட்டி வைத்து விடுகிறார். ஏ அப்படி வந்து மயில் மீது ஏறி முருகருடைய நாமத்தை நாம் சொல்ல சொல்ல நம்மளுடைய கர்ம வினைகளும் மாறி விதிகளும் மாற்றி எழுதப்படுவது என்பதுதான். உங்களுக்கும் முருகருக்குமான தொடர்பு அப்படிங்கறது எப்படிப்பட்டது? சிவனுக்கு மட்டும்தான் தெரியும், அவனை எடுத்துக்கலாமா நம்ம பக்கம் இழுக்கலாமா அப்படிங்கிறது. முருகன் வந்து முதன் முதலாக இழுத்த 7வது படிக்கல, அப்பவுலேருந்து நான் நடக்க ஆரம்பிச்சேன். பழனிக்கு பாதயாத்திரை 160 கிலோமீட்டர், 3 மாசம் விரதம் இருக்கிறது. நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேல நடந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்ப 7 ஆண்டுகளாக மனம் வருத்தி உடல் வருத்தி யாரெல்லாம் அந்த முருகப்பெருமானை போய் தரிசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து அதிகமான பலன் உண்டு என்பது தான். எந்த விதமான பலனும் இல்லாம தான் நம்ம வந்து எதிர்பார்க்காம தான் நம்ம போயிட்டு தகுதி எடுத்துட்டு போய் லண்டன் அமெரிக்காவில எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. அதுல ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த சக்தி என்ன சக்தி அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த சக்தி வேற யாரும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீக பேச்சாளர் ஆடிட்டர் வெங்கடாச்சலம் சார் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் மேடம். கலியுகம் அப்படிங்கிறத தாண்டி முருக யுகம் அப்படிங்கிற அளவுக்கு முருகர் மீதான அந்த அன்பும் சரி, முருகர் மீதான பக்தியும் சரி, இந்த காலத்தில் இருக்க எல்லார்கிட்டையுமே ரொம்ப அதிகரிச்சிருக்கு சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? யுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 யுகம், இப்போ வந்து கலியுகம். பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா 5000 ஆண்டுகள் சொல்கிறாங்க. ஒரு யுகத்துக்கு வந்து 1250 வருடங்கள் சொல்கிறாங்க. இப்போ வந்து கலியுகம் நடக்குது. அந்த கலியுகத்தில் வந்து இருக்கக்கூடிய மனிதர்களுடைய கர்ம வினைகளை போக்குவதற்காக முருக யுகம் தோன்றியிருக்கிறார். இந்த உலகத்திற்கு முதன் முதலாக தோன்றியவரே முருகப்பெருமான் தான். சிவபெருமானுக்கு 5 முகம், அதோ முகமாக 6 முகமாக தோன்றியவர்கள். கச்சியப்ப சாமி அழகாக சொல்லுவார், அருவமும் உருவமாகி அனாதியாய் பழவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி புழம்புதோர் மேனியாக கருணைக்கோர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்ட ஓர் திருமுருகன் ஆங்கு வந்து உதித்தனன் உலகம் உய்ய அப்படிம்பர். இந்த உலகம் உதிப்பதற்கு முருகப்பெருமான் உதித்த பிறகுதான் 5 பூதங்களாகிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாமே உதித்ததும்பாங்க. அப்படி இந்த முருகப்பெருமானை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்களுக்கு கர்ம வினை மாறக்கூடியது, அதாவது விதியை மாற்ற முடியாது அப்படிம்பாங்க. முருகனை யாரெல்லாம் வணங்குறார்களோ அவருடைய விதியே மாற்றி எழுதப்படும் என்பதுதான் கருத்து. அதுல வந்து நிறைய விஷயங்கள், நிறைய கதைகள் இருக்கு, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. புராண கதையில பாத்தீங்கன்னா அருணகிரிநாதருக்கு, நக்கீரருக்கு, அகத்தியருக்கு, எல்லாருக்குமே நடந்திருக்கு. இப்போ காலகட்டங்களில் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதை உண்மையாகவே அதை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் முருகப்பெருமானை வணங்கணும் அப்படிங்கிறது தெரியும். இதில் இன்னொன்று, முருகு என்றால் என்ன? வல்லினம், மெல்லினம், இடையினம், இந்த 3 சேர்ந்தது தான் முருகு. வல்லினம் என்பது மா, மெல்லினம் என்பது கு, இடையினம் என்பது ரு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வல்லினம் என்பது மகரம், மகரத்திலிருந்து, மகர மெய்யிலிருந்து உயிர் மருவி மா என்று வந்த எழுத்து மா என்பது. இப்போ ரூ என்னன்னா ரகரம், ரகர என்ற மெய்யில் இருந்து உயிர் மருவி ரூ என்று வந்த எழுத்து தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா கு, ககர என்ற மெய்யில் இருந்து உயிர் மருவி வந்தது தான் கு, முருகு. இந்த முருகா என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ, அதாவது முருகா என்று ஒரு தரம் சொன்னால் மற்ற நாமங்களை 100,000 முறை 1 கோடி முறை ஜபித்தால் கூட இங்கே முருகா என்று 1 முறை ஜபித்தால், தவம் செய்தால் 1 கோடி முறை ஜபித்த பலன் கிடைக்கும் என்பது தான். அப்பேற்பட்ட விசேஷமானது தான் இந்த மாதம் வைகாசி மாதம். முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள், அதாவது முருகனுக்கு வந்து பூசம் ரொம்ப விசேஷமான நாள், பூசணம். அது போக வைகாசியில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததாக சொல்லுவாங்க. வி என்றால் பறவை, சாகன் என்றால் மயில் மீது ஏறி வருகிறார். பறவை மீது 84 லட்சம் ஜீவன்களை படியளிப்பதற்காகவும் அவர்களை காப்பதற்காகவுமே அவர் மயில் மீறி ஏறி வருகின்றார்.
அதான் சொல்லுவாங்க, ஏறுமையில் ஏறி விளையாடும் முகமும் ஒன்றே, ஈஸ்வரனுடன் ஞான மொழி பேசும் முகமும் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினைதீர்த்த முகமும் ஒன்றே, குந்துருவ வேல் வாங்கி வந்த முகமும் ஒன்றே, மாறுபட சூரரை வதைத்த முகமும் ஒன்றே, வள்ளியை மனமுடைந்த முகமும் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் அப்படிங்கிறதான். ஆறுமுகமான பொருள் என்பது ஆறுபடை வீடு, ஆற்றுப்படை என்று சொல்வார்கள். ஆற்றுப்படையில் அந்த இத்தனா மட்டும் எடுத்திங்கன்னா ஆறுபடை. இதை நக்கீரர் பாடினார். நக்கீரருடைய ஒரு கதை, மதுரை தமிழ்ச்சங்கத்தில் நக்கீரர் வந்து மிகப்பெரிய புலவராக இருந்தார். மொத்தம் 50 புலவர்கள் இருந்தாங்க. அதில் வந்து அந்த திருப்பரங்குன்ற மலையில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு பூதம், கற்கி முகி என்ற ஒரு பூதம், அந்த 999 பேரை உள்ளே அடக்கி வச்சிருச்சு. யாராவது ஒரு ஆள் மட்டும் கிடைச்சா மொத்த பேர் 1000 பேரையும் நம்ம கொன்று தின்றலாம் அப்படின்னு அதனுடைய ஏற்பாடு. எதேர்ச்சியாக அங்கே திருப்பரங்குன்றத்துக்கு போன நக்கீரர் வந்து தவம் செய்து கொண்டிருக்கார் குளத்தங்கரையில். அப்போ அந்த ஒரு இலை அந்த குளத்தில் விழுகும் பொழுது அந்த பாதி இலை வந்து குளத்துலையும் பாதி தரையிலையுமா இருக்குது. அப்போ அதை பார்த்து அவருடைய தவம் கலைந்து விடுகிறது. இதனால் என்ன பண்ணுது, அந்த கற்கி முகி என்ற பூதம் அவரையும் கொண்டு போய் உள்ள அந்த குகைக்கில் அடைச்சிருது. அந்த குகைக்கில் அடைச்சவா இப்போ 1000 பேர் சேர்ந்துட்டாங்க, நம்ம வந்து அவங்கள கொன்றுலாம், கொன்று நம்மளுடைய பசியை தீர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்குது. அப்படி நீக்கும் பொழுது, நினைக்கும் பொழுது மற்ற புலவர்கள்லாம் என்ன 999 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏண்டா வந்து சேர்ந்த, நீ வந்து சேராமல் இருந்தீங்கன்னா நாங்களாவது பிழைச்சிருப்போமே அப்படின்ட்டு. அப்போ தான் நக்கீரர் என்ன பண்ணுறாரு, ஒரு உலகும் உவப்பை என்ற ஒரு பாடலே பாடுறாரு. பாடிட்டு கடைசியாக முடிக்கும்போது என்றும் கிளையோனாய் கிழவனாய் அப்படின்னு முடிக்கிறார். அப்போ முருகப்பெருமான் கனவுல வந்து காட்சி என்ன பண்ணுறாருன்னா, நீ என்னைக்கு கிழவனாக வரேன்னு சொல்கிற, நான் வர்றதுக்கு 100,000 மேலே ஆகும் அப்படின்னு சொல்லவும் என்றும் இளையோனாய் என்று பாடுகிறார். பாடிய பிறகு மறுபடி திருப்ப முருகப்பெருமான் உடனே வந்து தன்னுடைய சூலாயுதத்தால் ஏவி அந்த பூதத்தை கொன்று அத்தனை புலவர்களையும் காப்பாற்றுகிறார் என்பதுதான். ஆக யாரெல்லாம் கவியால் பாடுகிறார்களோ அந்த இடத்தில் பூரா முருகப்பெருமான் அங்கு வந்து நிற்பார். கவியால் பாடினாலும் சரி, இல்லை முருகா 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 என்று சொன்னாலும் சரி, இல்லை எதுவுமே தெரியாமல் தெரிஞ்சோ தெரியாமையோ முருகன் என்று சொன்னாலே அன்று உதவக்கூடியவர் அவர். இதில் இன்னொரு விஷயம் கூட இருக்குது. முருகம்மையார் என்று ஒரு 500 முன்னாடி வாழ்ந்தாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் முருகா முருகா முருகான் தான் சொல்லுவாங்க. அவருடைய கணவன் பார்த்திங்கன்னா முருகனை கும்புறது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பக்கத்து வீட்டில் உள்ள அடுத்த வீட்டில் இருக்கவனுடைய பெயரும் முருகன். உடனே இவர் என்ன நினைக்கிறாரு, அடுத்த விட்டு அவனைத்தான் இந்த அம்மா வந்து என்னுடைய மனைவி நினைக்கிறாங்க, முருகா முருகான்னு கூப்பிட்றாங்க. எவ்வளவோ தூரம் கண்டித்து பார்த்துருக்கார், கேட்கலை. ஆனால் உண்மையிலே அந்த அம்மா என்ன பண்ணுது, முருகனை தான் கூப்பிடுது. இன்னொரு நாள் அதே மாதிரி நடந்துட்டு இருக்கும் பொழுது முருகா முருகான்னு சொல்லும் பொழுது, அப்போ ஏன் நான் தான் நிறைய தடவை சொல்லியிருக்கேனே, நீ எதுக்கு அவனை பக்கத்து விட்டு அவனையே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுடைய கையை துண்டிச்சிடற. அப்போவும் முருகா 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 என்னுடைய கையை வந்து என்னுடைய கணவன் துண்டிச்சிட்டானேன்ட்டு அப்படின்ட்டு முருகா முருகான்ட்டு மேலே பார்த்து சொல்லும் பொழுது முருகப்பெருமான் மயில் மீது ஏறி வந்து அந்த துண்டித்த கையையும் ஒட்டி வைத்து விடுகிறார். அப்படியே அப்படி வந்து மயில் மீது ஏறி அப்படியே சொர்க்கலோகத்தை கூட்டிகிட்டு போயிடார் அந்த அம்மாவை. அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, முருகா முருகான்னு தெரிஞ்சு சொன்னாலும் சரி, தெரியாமல் சொன்னாலும் சரி, படியில் ஏறினாலும் சரி, ஏறலினாலும் சரி, கால் வைக்கும் பொழுது கூட முருகா என்ற நாமத்தை சொல்லும் பொழுது நாம் நம்மளுடைய முருக மாணிக்கவாசர் எப்படி நம்மளுடைய உள்ளங்கால் இருந்து உச்சந்தலை வரைக்கும் என்னுடைய நெஞ்சாகவே இருக்க வேண்டும் என்று சொன்னாரோ, அதுபோல் முருகனுடைய நாமத்தை நாமும் உள்ளங்கால் இருந்து உச்சந்தலை வரைக்கும் முருகா என்று சொல்லலாம். இது நிறைய பேர் கேட்பாங்க, இதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்ட்டு. சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது அப்படிம்பாங்க. சொல்ல முடியும். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுக்கிறோம், காலையில் எந்திரிக்கிறோம், பல்லு விளக்குறோம், அந்த பேஸ்ட் வைக்கும் பொழுது கூட முருகான்னு சொல்லிட்டு வச்சா அந்த பேஸ்ட்டும் முருகான்னு சொல்லிடும், அந்த ப்ரெஷ்ஷும் முருகான்னு சொல்லிடும், நம்மளுடைய வாயும் திருவாயும் முருகா என்று சொல்லிவிடும். திருநீரை பூசும் பொழுது முருகா நமச்சிவாயம் என்று சொன்னால் அந்த திருநீரும் சரி நெற்றியும் சரி முருகா என்ற நாமத்தை சொல்லிவிடும். எடுத்து ஒரு பட்டணம் போடும் பொழுது முருகா என்று சொன்னால் அந்த பட்டணம் முருகா என்று பேசிவிடும், நாமும் முருகா என்று பேச வைத்து விடுவோம் என்பதுதான். ஆக முருகருடைய நாமத்தை நாம் சொல்ல சொல்ல நம்மளுடைய கர்ம வினைகளும் மாறி விதிகளும் மாற்றி எழுதப்படுவது என்பதுதான். சரி, இப்போ நீங்கள் முருகரை பற்றி இவ்வளோ விஷயம் சொன்னீங்க. முருகா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுதே நம்மளோட கர்ம வினையெல்லாம் போகுதுன்ற அளவுக்கு நீங்கள் முருகனை பற்றி சொன்னீங்க. உங்களுக்கும் முருகருக்குமான தொடர்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டது? எனக்கு வந்து நான் சின்ன வயசில் வந்து நான் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பழனிக்கு பாத யாத்திரை நிறைய போவாங்க. அப்போ வந்து நான் நிறைய போகும்பொழுது எனக்கு அதில் வந்து ஒரு விருப்பம், அதாவது யாரையெல்லாம் அவன் எடுத்துக்கொள்கிறானோ, அதாவது அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும், சிவனுக்கு மட்டும்தான் தெரியும், அவனை எடுத்துக்கலாமா நம்ம பக்கம் இழுக்கலாமா அப்படிங்கிறது. அப்படி என்னை முருகன் வந்து முதன் முதலாக இழுத்தார் 7th படிக்கையில். அப்போலேருந்து நான் நடக்க ஆரம்பித்தேன். பழனிக்கு பாதயாத்திரை ஒரு 160 கிலோமீட்டர், 3 மாதம் விரதம் இருக்கிறது. 3 மாதம் விரதம் இருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே நடந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 7 ஆண்டுகளாக காவடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் காவடி வீட்டிலையே செஞ்சுருக்கேன்,
ரெண்டு காவடி செஞ்சுருக்கோம். ஒரு காவடியை நான் எடுத்திருக்கேன், இன்னொரு காவடி குன்றக்குடியில் மடத்தில் கொடுத்தாச்சு வைரவேல் என்ற பூஜையில். இப்போ என்னுடைய பையன் காவடி எடுத்துகிட்டு வர்றான் தொடர்ந்து. இது என்ன விஷயம் சிறப்பு அப்படின்னா, நிறைய பேர் நினைப்பு, அதாவது நான் வந்து நம்மளை மனம் வருத்தி உடல் வருத்தி யாரெல்லாம் அந்த முருகப்பெருமானை போய் தரிசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து அதிகமான பலன் உண்டு என்பது தான். இப்போ இதில் வந்து நான் வந்து நான் எந்த விதமான பலனும் இல்லாமல் தான் நம்ம வந்து எதிர்பார்க்காம தான் நம்ம போயிட்டுருக்கோம். பொதுவாக ஒருத்தர் கோயிலுக்கு போகும்பொழுது என்ன பண்ணுவோம், ஒரு முளம் பூவை கொடுத்துட்டு ஒரு ரெண்டு தேங்காய் பழத்தை வச்சுட்டு எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வீடுதா, இல்லை எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துரு, என் பையன் எப்படியாவது டாக்டர் ஆயிடணும், இல்லை எனக்கு வந்து நீட் சீட்டில் ஏதாவது இடம் கிடச்சிடும், இப்படி தான் வேண்டுறாங்க. கடவுள் வந்து புரோக்கர் கிடையாது. நம்ம என்ன வேணும், அவரை வந்து அவருடைய திருவடி நம்மளுடைய உள்ளத்தில் வந்து படம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு நம்ம பக்தியாக இருக்க வேண்டும் என்பது தான் அந்த பக்தி. இன்றைக்கி வந்து ஒரு நம்ம கோயிலில் போனால் அவரை நம்ம வந்து ஐயர் தீபாரணை காமிக்கிறாரு, எய்தாப்பில் ரெண்டு பேர் நிற்கிறாங்க, பக்கத்தில் ரெண்டு பேர் நிற்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, நம்மளை இடிக்கிறானா, தீபம் காமிக்கிறானா, திரையை எடுக்கிறாங்களா, நம்ம செருப்பு வெளியில் போட்டிருக்கோமா, அது பத்திரமாக இருக்கா, காரை பூட்டணுமா இல்லையா, இந்த எண்ணங்கள் தான் ஓடிக்கொண்டே இருக்கிறதே ஒழிய ஒரு 8 வினாடி அல்லது ஒரு 10 வினாடியாவது அந்த முருகப்பெருமானுடைய திருவடியை நினைத்து உள்ளே கொண்டு வந்து நிறுத்தினால் அவன் உள்ளே நமக்கு காட்சி தருவான் என்பதுதான். இதில் இன்னொரு விஷயம், எனக்கு நடந்த விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ரொம்ப நாளாக இருந்தது, ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிழியாரம் கட்டுற கையில் வந்து இந்த நரம்பு போகுது பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு பல்ஜான ஒரு கட்டி வந்துருச்சு. கட்டி வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கே.கே. நேரு மதுரையில் ஒரு ஆர்த்தோ டாக்டர் இருக்காங்க. அந்த டாக்டரை போய் பார்க்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த நரம்பில் கட்டி வந்திருக்கு, இதை ஒன்றும் பண்ண முடியாது, இது இறைவனுடைய செயல் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை ஆப்ரேஷன் பண்ணால் நரம்பு பூரா கட்டாகும், உள்ளே கட்டாயிடும், இது எப்படின்னு தெரியல, ஒரு 10 நாளைக்கு டேப்லெட் தரேன், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. நானும் சரி என்னடா, சரி நம்மளுடைய விதி அவ்வளவுதான். நம்மளுடைய மரம் எப்போவுமே வந்து என்னுடைய ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே பழனியாண்டவருடைய திருநீர் எப்போவும் ஒரு சுருக்கு பையில் வச்சுருப்போம். நானும் வீட்டுக்கு வரேன், என்னுடைய தாயார் அப்போ வீட்டில் இருந்தாங்க. அப்போ என்னுடைய தாயார்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லும் பொழுது இந்த மாதிரி இருக்குது, டாக்டர் சொல்கிறாரு ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, விதி எழுதினபடி தான் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். குழந்தைகள் 2 சின்ன குழந்தைங்க. அப்போ என்னுடைய தாயார் என்ன சொல்கிறாங்க, அதாவது பெற்ற தாய் என்பது இறைவனுக்கு சமம். அந்த ஒரு வரியை நான் சொல்லிட்டு போகிறேன், அதாவது தாய் அன்பு உயிர் பெற்று எழுவது அன்னையானது, பண்பு உயிர் பெற்று எழுவது தமக்கையானது, காதல் உயிர் பெற்று எழுவது துணைவியானது, அதுதான் மனைவியானது, எல்லாமே பெண்மையானால் பெண்மையே தாய்மையானது, தாய்மையே இறைமையா இறையானது தான் என்பது தான் என்னுடைய. அப்போ அந்த இறை தாய் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா, ஒரு டம்ளரை எடுத்துகிட்டு வா, தண்ணியை எடுத்துகிட்டு வா, நீ வச்சுருக்க அந்த பழையாண்டவருடைய திருநீர் அதில் போட்டு குடிச்சிரு, காலையில் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நம்ப முடியும்? ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன், அவங்க கொடுக்குறாங்க, ஆனால் எனக்கு வந்து அன்னையிலேருந்து சஷ்டி வந்து டெய்லி வந்து படிக்காமல் நான் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறதில்ல. சஷ்டி கவசம் படிக்காமல் நான் கிளம்புறதே கிடையாது. ஒரு நாளைக்கு 10 தடவையாவது படிச்சிருவேன், ஏன்னா மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ நானும் சஷ்டியை படிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன். மறுநாள் காலையில் இந்த டம்ளரில் என்னுடைய தாயார் கொடுத்தது, தாய் தான் அந்த முருகன் அடிவில் தாய் உருவத்தில் வந்து அப்படியே நமக்கு அதை தந்திருக்காங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தனா இப்போ இருக்கிற மாதிரியே இருக்கு. இதுதான் நிகழ்வு சார். அந்த விபூதி கலந்த தண்ணியை குடிச்ச உடனே அடுத்த நாள் கை சாதாரணமாயிடுச்சு. அது வந்து அந்த எந்த அளவுக்கு நம்ம முருகனை நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு நாள் என்ன ஒரு நொடியிலே மாறும். அந்த முருகருடைய அந்த விபூதி வந்து இவ்வளவு மகிமையான அந்த விபூதி எடுத்துட்டு போய் லண்டன் அமெரிக்காவில எல்லாம் வந்து சர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்றாங்க. அதுல ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த சக்தி என்ன சக்தினு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த சக்தி வேற யாரும் இல்லை, முருகப்பெருமானுடைய சக்தி தான். அப்ப அந்த முருகப்பெருமான் வந்து சிலையாக இருந்தாலும் நம்மளுடைய உள்ளத்தில் வலையாக இருந்து நம்மளை காப்பாற்றுகிறான் என்பது தான். அது சிலை இல்லை, அதை நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் அது இருக்குது. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், நம்ம வாழ்வதற்கு ஒரு உணவு வேண்டும். அந்த உணவு உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன உணவுங்கிறது தெரியும். என்ன செய்வோம், காலையில் எழுந்திரிச்சா ஒரு இட்லி தோசை ஏதோ சாப்பிடுவோம், மத்தியானம் சாப்பாடு, நைட்டு வந்துச்சுன்னா ஒரு இட்லி தோசை ஒரு டிஃபன் பூரி ஏதோ ஒன்று சாப்பிடுவோம். அந்த ஆன்மாவுக்கு என்ற உணவு, அந்த உணவை யாரெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்களோ அவங்களுக்கு மூப்பே வராது, நிறையே வராது, நோயே வராது. ஆன்மாவுக்கான உணவு, ஆன்மாவுக்கான உணவு யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மூப்பு வராது, நரை வராது, நோய் வராது, தளர்ச்சி வராது, கவலை வராது, எதுவுமே வராது. அந்த ஆன்மாவுக்கு யாரும் உணவு கொடுக்கறது இல்லை. அந்த ஆன்மாவுக்கு என்ன உணவு அப்படின்னா, நம்ம தினந்தோறும் இறைவனை நமக்கு என்ன தெரிந்த நாமத்தால் ஜபம் செய்ய வேண்டும், பாராயணம் பண்ண வேண்டும். அதுக்காண்டி தான் திருவாசமும் திருப்புகளும் இருக்குது. இந்த திருப்புகளையோ
நம்மளுடைய உள்ளத்தில் நம்ம அதை வந்து இன்றைக்கி வந்து ஒரு சஷ்டியை படிக்கிறோம், ஒரு திருப்புகளை படிக்கிறோம், அல்லது ஒரு சிவபுராணத்தை படிக்கிறோம். அதை படிக்கும் பொழுது என்ன ஆயிடுது, உள்ளத்தினுடைய அழுக்கு வெளியேறுது. உடல் அழுக்கை நீரினால் கழுவலாம், குடல் அழுக்கை மருந்தினால் கழுவலாம், உள்ள அழுக்கை முருகா என்ற நாமத்தின் மூலமாகவும் நமச்சிவா என்ற மந்திரத்தின் மூலமாகத்தான் கழுவ முடியும் இல்லையா. அந்த உள்ள அழுக்கை எப்படி கழுவுறது என்ற, ஏன்னா எல்லாருடைய உள்ளமும் ஒரு குப்பலாரி மாதிரி போயிட்டுருக்கு, அந்த குப்பை சேர்ந்துக்கிட்டே இருக்குது, அந்த குப்பையை எங்கிட்ட வெளியே ஏற்றுறது அப்படிங்கிறது தான், அதுதான் ஆன்மா. அந்த ஆன்மா வந்து என்றைக்குமே அதுக்கு வயது கிடையாது, இளமையாக தான் இருக்கும். சார், இப்போ நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆடிட்டராக வந்து உங்கள் ஃபீல்டில் நீங்கள் ஜெயிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்லேயே வந்து நான் தான் அதிகமான மார்க் வாங்கினேன், அதுக்கு காரணம் வந்து முருகப்பெருமான் தான் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எங்கள் எக்ஸாமுக்கு வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்ருக்காங்க, அப்போ அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற டிப்ஸ் என்ன சார்? சரியான கேள்வி தான் கேட்குறீங்க. இன்றைக்கி நிறைய கோச்சிங் சென்டர் எல்லாருமே வச்சுருக்காங்க, அவங்களாம் தப்பாக எடுத்துக்க போகிறாங்க. அதாவது இன்றைக்கி வந்து அதாவது படிக்கிறது, அந்த காலத்தில் நான் படிக்கும் பொழுது வந்து டியூஷன்லாம் கிடையாது, டியூஷன் கிடையாது. அதாவது பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்தை வந்து 45 நிமிஷம் ஒரு பீரியடு இல்லையா, அந்த 45 நிமிஷம் எவன் ஒருவன் காது கொடுத்து சரியாக கேட்கின்றானோ அவன் வீட்டில் போய் படிக்க தேவையே இல்லை. இப்போ எதுக்காண்டி நான் முன்னாடி சொன்னால், ஒரு 8 நிமிஷம் அல்லது 10 செகண்ட் வினாடியாவது அந்த முருகனை பார்த்து அவருடைய திருவடியை உள்ளத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிற சிந்தனை இருந்தால், அப்போ 45 நிமிஷமும் அந்த பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியருடைய பாடத்தை அப்படியே காதில் கொண்டு வந்து இதய வழியாக சேர்த்தா அது மறக்குமா? அப்போ காம்படிஷனுங்கிறது வந்து, அதாவது இப்போ நமக்கு என்ன கொடுக்குறாங்கங்கிற பாடத்தை நல்லா படிக்கணும் முதல்ல, அதோடு அந்த ஆன்மாவுக்கு ஒரு உணவை கொடுத்துட்டு படிச்சிங்கன்னு வைங்க, அப்படியே அது வந்து கரை சேரும். ஏன்னா நமக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம படிக்கிறத மட்டும் படிச்சுட்டு ஆன்மாவுக்குங்கிற உணர்வு, அந்த ஆன்மா தான் நம்மளை வெற்றி பெற செய்யுது. சோதிக்கிறதும் அது தான், சாதிக்கிறதும் அதுதான். அப்போ அந்த ஆன்மாவுக்கு ஒரு உணவை கொடுக்கணும்ல, நம்ம எல்லாத்தையும் படிக்கிறோம், படித்த பிறகு என்ன செய்யணும், அந்த ஆன்மாவுக்கு ஒரு இறைவனை பாடிட்டு போனோம்னா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு, அதாவது அவங்க பெற்றோர்களும் சரியில்லை, நிறைய பிள்ளைங்க இப்போ நிறைய படிக்கிறாங்க, எல்லா டிவிலையும் பார்க்குறோம், இருந்தாலும் அந்த உணர்வை ஏற்படுத்துகிறோம், இறை உணர்வை அந்த பக்தியை அந்த வந்து குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி தினந்தோறும் தாயும் தகப்பனும் அந்த குழந்தைகளோட ஒரு மணி நேரமாவது செலவு பண்ணணும். அந்த இறை உணர்வையும் அதை செலுத்தினா கண்டிப்பாக வந்து காம்படிஷன் கஷ்டமே இல்லாமல் எல்லாருமே பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். இப்போ உங்களோட வாழ்க்கையில் எனக்கு கஷ்டம்னு ஒன்று வந்துச்சு, எனக்கு சொல்லி எழுதுறதுக்கு முருகர் தான் துணையாக இருக்காருனா, நீங்கள் எங்கே சார் போவீங்க, எந்த முருகர் கோவிலுக்கு போவீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில் பழனியாண்டவர் தான். பழனிக்கு போனால் பணம் அதிகம், விழுந்து வணங்கினால் ஆயுஸ் அதிகம். ஆனால் பழனியாண்டவர் வந்து நமக்கு வந்து எந்த தெய்வம் பிடிச்சிருக்கு பாவம், அதாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேன், 6 படை வீடு இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், 3 பெட்ரூம் இருக்குது, நம்ம எந்த பெட்ரூமில், 3 பெட்ரூம்லேயும் தூங்க முடியாது, ஏதாவது 1 பெட்ரூமில் தான் தூங்க முடியும், அதுவும் ஒரு 6 அடி கட்டியில் தான் தூங்க முடியும். அந்த இடம் அந்த வீடே பிடிக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக 6 படை வீட்டில் பழனி வந்து ரொம்ப சிறப்பான படை. ஏன்னா அதில் வந்து காவடி எடுத்தது, இடும்பன் காவடி எடுத்தது, இடும்பன் அந்த மலை மேலே முருகன் ஏறி நின்னது, எடுக்க முடியாமல் இருந்தது, அகத்தியர் அந்த 2 மலையும் கொண்டு வர சொன்னது, அதனால் வந்து பழனிக்கு வந்து ரொம்ப சிறப்பு பழனியாண்டவனுடையது. 2வது ஆண்டிக்கோளம் பழனியில் பார்க்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டிக்கோளம் பார்க்கக்கூடாது அப்படி. ஆமா சார், நிறைய பேருக்கு வந்து ராஜ அலங்காரத்தில் முருகர், ராஜ அலங்காரம் மட்டும் பார்த்தாதான் நம்ம ராஜா போல இருப்போம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆண்டி அலங்காரம் தான் பார்க்கணுங்கிறது என்னுடைய கருத்து. முன்னாடி எனக்கு அப்படி இருந்துச்சு, இப்போல்லாம் நான் ஆண்டி அலங்காரம் பார்த்தா தான் இல்லை. ஏன்னா நம்ம வந்து வரும்பொழுது ஒன்றத்தையும் கொண்டு வரல, போகும்பொழுது ஒன்றத்தையும் கொண்டு போகிறது இல்லை. ஆண்டியாக இருந்தாலும் கோவனம் கூட மிஞ்சாது இல்லையா. பட்டணத்தார் சொன்ன மாதிரி காதறிந்த ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே அப்படின்னாரு. ஆனால் நம்ம எதுவும் கொண்டு வரலைன்னு சொல்கிறோம், ஆனால் இறைவன் நம்மள்ட்ட ஒன்று கொடுத்துருக்காரு. என்னத்தை கொடுத்துருக்காருன்னா, ஆற்றல் என்ற ஒரு சாவியை நம்மள்ட்ட இறைவன் நம்மள்ட்ட கொடுத்துருக்காரு. அந்த ஆற்றல் என்ற சாவி, இந்த பூமியில் வந்து ஒரு பெட்டகம் ஒன்று இருக்குது, அது நம்மளுடைய பெட்டகம் எதுன்னு தெரியாமல் அடுத்தவனுடைய பெட்டகத்திலேயே போய் திறந்துட்டுருக்கோம். அதனால் நம்மளுடைய பெட்டகத்தையும் திறக்க முடியல, அவனுடைய பெட்டகத்தையும் உடைச்சிட்றோம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், அவன் டாக்டர் ஆகிட்டா நம்மளும் டாக்டர் ஆகணும், அவன் இன்ஜினியர் ஆகிட்டா நம்மளும் இன்ஜினியர் ஆகணும், அவன் வீடு கட்டிட்டா நம்மளும் வீடு கட்டணும், இந்த எண்ணம் தான். இதுதான் ஆற்றல், உனக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்குது, அந்த ஆற்றல் எங்கே இருக்குன்னு நீ தேடி பாரு அப்படிங்கிறது தான். அதை தேடி பார்க்குறதுக்கு நமக்கு அந்த ஆற்றலுடைய சாவி, நம்மளுடைய பெட்டகம் எங்கே இருக்குது அப்படின்னு அதை பார்க்கணும்னா, பழனியாண்டவனை கும்பிட்டா அதை கண்ணுக்கு தெரிய வைப்பார். இதுதான் உண்மை. அப்போ அந்த ஆற்றல் நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆற்றல் இருக்குது. ஒரு சின்ன கதையை கூட சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பறவை இருந்தது, அந்த பறவை வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருக்குது, எப்படியாவது நான் உன்னை பார்த்துடணும் அப்படின்னு நினைக்குது. அப்போ இப்போ ரொம்ப நாள் தபம் இருக்குது, தபம் இருக்கும் பொழுது ஒரு நாள் சிவபெருமான் அந்த பறவையின் முன்னாடி தோன்றி, உனக்கு நான் காட்சி தந்துட்டேன், உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த பறவை என்ன சொல்லுது, எனக்கு எந்த வரவுமே வேண்டாம் அப்படிங்குது. எந்த வரவுமே
வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. இல்லை, எப்போவுமே இறைவன் வந்து யாருக்காவது காட்சி கொடுத்து விட்டால் ஒரு வரத்தை கொடுக்காம அவன் அந்த இடத்த விட்டு போக மாட்டான். நான் உனக்கு வரம் தந்தே தீருவேன், என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குது. இல்லை, எனக்கு நீங்கள் தான் வரம் வேண்டவே வேண்டாம்னு சொல்கிறேனே, நீங்கள் எதுக்கு வரம் தர்றீங்க அப்படின்ட்டு மறுபடியும் அந்த பறவை சொல்லுது. நீ தவம் இருந்ததால் நான் உனக்கு வரம் தந்தே ஆக வேண்டும், உனக்கு என்ன வரம் அப்படின்னு கேட்குது. அப்போ தான் அந்த பறவை சொல்லுது, ஏற்கனவே நீங்கள் எனக்கு வரம் தந்துட்டீங்க, இன்னி எதுக்கு வரம் அப்படின்னு. அப்போ தான் இறைவன் ஆடிப்புறான், நான் உனக்கு என்ன வரத்தை தந்திருக்கேன்ட்டு. அப்போ அந்த பறவை என்ன சொல்லுது, எனக்கு இரண்டு சிறகுகளை, பறக்கக்கூடிய சிறகுகளை தந்திருக்கின்றாய், நான் இந்த உலகத்தில் அத்தனை பேரையும் பார்த்து கொண்டிருக்கிறேன், அப்போ பார்ப்பதற்கான வரத்தை எனக்கு தந்திருக்கிறாய், இதை விட எனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறது. அதை போல தான் மனிதர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு வரத்தை இறைவன் கொடுத்திருக்கின்றான். அந்த வரம் தெரியாமல் மற்றவர்களுடைய வரத்தை தேடிக்கொண்டே மனிதன் அலைந்து கொண்டிருக்கிறான் என்பதுதான். ஆக தனக்கு என்ன வரம் கொடுத்திருக்கிறான் என்பதை அறிந்தால் நாம் யார் என்று நமக்கே தெரிந்துவிடும். சார், முருகரை பற்றின நிறைய விஷயங்கள், உங்களோட வாழ்க்கையில் முருகரை ஏற்படுத்தின அந்த அற்புதங்கள், படிக்கிறதுக்கு தேவையான அந்த ஆற்றலை கொடுத்தது அப்படிங்கிற மாதிரியான நிறைய தகவல்கள் நீங்கள் முருகரை பற்றி எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமாக இந்த தகவல்கள் எங்களுக்கும் எங்களுடைய நேயர்களுக்கும் பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் சார். தொடர்ந்து நம்ம சந்திப்போம். நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், உப்பு புலி காரம், அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ், May 30 டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர், சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் GIS அண்ட் ரிமோட் சென்சிங் அண்ட் மோர். Max Hair Clinic, India's leading hair regrowth experts.